தேனி மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்காக களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இந்துக்களின் பண்டிகைகளில் முதன்மையான பண்டிகைகளுள் ஒன்றாக விநாயகர் சதுர்த்தி விழா ஒவ்வொரு ஆண்டும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் 7ஆம் தேதி வரவிருக்கும் இப்பண்டிகைக்காக விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணிகள் பல்வேறு இடங்களில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் சின்னமனூர் பகுதியில் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகளை தயார் செய்து வருகின்றனர் அங்குள்ள சிற்ப கலைஞர்கள். களிமண்ணை குழைத்து அவற்றில் சில இயற்கையான மூலப்பொருட்களை கலந்து தங்கள் கைவண்ணத்தால் அழகிய சிலைகளை செதுக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மயில் வாகனம், சிங்க வாகனம், தாமரை இதழ்கள் என பல்வேறு வடிவங்களில் 2 அடி முதல் 5 அடி வரையிலான சிலைகளை தயார் செய்து விற்பனைக்காக வைத்துள்ளனர். பாரம்பரியமா அந்த தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மண்ணை குளத்துல எடுத்து வந்து மண்ணை ஊற வச்சு அதுக்கு உண்டான மூலப்பொருள் தவிடு இல்லை ரம்பத்தூள், நெல் உம்மி, மணல் இதெல்லாம் கலந்து மிதித்து ஊற வச்சு இது புழுங்க வச்சுருவோம். புழுங்க வச்ச பிறகு ஒரு 2 நாள் புழுங்கின பிறகு மண் கொஞ்சம் ஓரளவுக்கு செய்கிற தரம் வந்துடும். இது நீர்நிலைக்கு நல்லது. நாங்கள் அடிக்கிற கலரும் அந்த மாதிரி தான், நீர்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. மீனுக்கு வந்து நல்ல உணவாகவும் இருக்கு இது. ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி பொருளை தான் நாங்கள் உள்ள கலந்துக்கிட்டு இருக்கோம். சில விதைகளிலும் போடுறோம். நாங்கள் இதை போய் ஆற்றுல கரைஞ்சி எட்டாவது போய் நின்றுச்சுன்னா கூட அது செடியாவோ மரமாகவோ முளைச்சிட்டு வரும். செதுக்கப்பட்ட சிலைகளில் முதல் கட்டமாக வெண்மை நிறம் பூசி பின்னர் இயற்கை சாயங்களை பயன்படுத்தி வர்ணம் பூச காத்திருக்கின்றனர். அதே வேளையில் காகித கூழ், அட்டை மற்றும் கிழங்கு மாவு ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் சிலைகளை காட்டிலும் தண்ணீரில் எளிதில் கரையக்கூடிய களிமண் சிலைகளை வாங்க மக்களிடையே ஆர்வம் குறைந்து வருவதாகவும் சிற்ப கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். 40 வருட காலமாக வந்து களிமண்ணாக வந்து சிலை செய்து கொண்டு இருக்கிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு திருவிழாவுக்கு வந்து பண்ணி கொண்டு இருக்கிறோம். களிமண்ணால் செய்யப்பட்ட சிலைகள் வந்து எளிய நீரில் கரையக்கூடியது, மாசு கட்டுப்பாட்டுக்கு உள்ளது. அதனால் வந்து இதனால் வந்து தண்ணிக்கோ அது உள்ள மற்ற இதுக்கும் எதுக்குமே தாவரங்களுக்கு எதுக்குமே வந்து பாதிப்பு வராது. முன்னாடி சிலை வந்து 2500 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயில இருக்கு. 5 அடி சிலை 5000 ரூபாய்க்கு பண்ணுறோம். சுற்றுச்சூழலுக்கும் நீர்நிலைகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத இதுபோன்ற களிமண் சிலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதே இவர்களது கோரிக்கையாக உள்ளது. தூர்தர்ஷன் தமிழ் செய்திகளுக்காக தேனியிலிருந்து ராஜ்குமார்.